ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೇ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ஜூலை மாதத்தில் நிறைய யோகங்கள் மக்களுக்கு கிடைக்க போகின்றன. அற்புதமான சுபகாரியங்கள் நடைபெற போகிறது. நவ கிரகங்களின் சஞ்சாரம் சேர்க்கை பார்வையினால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று பார்க்கலாம். ஆடி மாதமும் ஆடி மாதமும் இணைந்த மாதம் ஜூலை மாதம். சூரியன் முதல் 15 நாட்கள் மிதுன ராசியிலும் பிற்பாதி 15 நாட்கள் கடக ராசியிலும் பயணம் செய்வார். இந்த மாதத்தில் சுக்கிரன் ரிஷப ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்வார். செவ்வாய் மேஷ ராசியில் ராகுவுடன் பயணம் செய்வார். மீன ராசியில் குரு பகவானும் கும்ப ராசியில் சனி பகவானும் பயணம் செய்வார்கள். சந்திரன் மாத முற்பகுதியில் கடக ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்வார். புதன் ரிஷபம் மிதுனம் கடக ராசியிலும் பயணம் செய்வார். இந்த மாதம் கும்பம் தொடங்கி மிதுனம் வரை வரிசையாக 5 கிரகங்கள் ஆட்சி பெற்று பயணம் செய்கின்றன. நவ கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி சேர்க்கை. கிரகங்களின் பார்வையை பொறுத்து உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, சூரியன் உங்கள் ராசியின் 1 மற்றும் 2 வீட்டில் சஞ்சரித்து இந்த மாதம் உங்களுக்கு கலந்த பலன்களை தருவார். சுக்கிரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு ஜூலை 14, 2022 அன்று பெயர்ச்சியாவதால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். செவ்வாய் உங்கள் ராசியின் 11 வீட்டிற்கு பெயர்ச்சியாகி உங்களுக்கு சிறப்பான பலன்களை தருவார். புதன் தொலைத்தொடர்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை ஜூலை 17, 2022 பிறகு ஏற்படுத்துவார். குரு உங்கள் ராசியின் 10 வீட்டில் சஞ்சரித்து ஜூலை 28, 2022 மேல் உங்கள் உத்தியோகத்தில் இருக்கும் வளர்ச்சியை பாதிப்பார். ராகு உங்கள் ராசியின் 11 வீட்டில் சஞ்சரித்து உங்கள் பண வரத்தை அதிகரிப்பார். கேது உங்கள் ராசியின் 5 வீட்டில் சஞ்சரித்து உங்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். வக்ரகதி அடைந்த சனி பகவான் மீண்டும் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி ஜூலை 14, 2022 முதல் உங்கள் உத்தியோகத்தில் இருக்கும் அழுத்தம் மற்றும் பதற்றத்தை குறைப்பார். மொத்தத்தில் ஜூலை 14, 2022 வரை இந்த மாதத்தின் முதல் பாதி உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த மாதத்தின் 2 பாதியில் விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படும். ஜூலை 28, 2022 முதல் நீங்கள் சோதனை காலத்தில் இருந்து வெளியில் வர தொடங்குவீர்கள். ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் முக்கிய கிரகங்கள் வக்ரகதி அடைவதால் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள். மிதுனராசி அன்பர்களே, குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். இளம் வயது மிதுனராசி அன்பர்கள் இந்த மாத இறுதியில் தங்களுக்கான துணையை கண்டு அறியலாம். காதலர்கள் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வார்கள். ஒரு சில காதலர்கள் தங்கள் காதல் உறவை திருமண உறவாக மாற்றி அமைத்துக் கொள்வார்கள். உங்கள் திருமண வாழ்க்கை இணக்கமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடும். மேலும் திருமணமான தம்பதிகளுக்கு இடையே நம்பிக்கை, பரஸ்பர புரிதல் மற்றும் நெருக்கம் ஆகியவற்றின் வளர்ச்சி இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் மனைவி உங்களுக்கு ஆதரவாகவும் விசுவாசமாகவும் இருக்க முடியும். மேலும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் கொண்டாட்டங்கள் இருக்கலாம். கூடுதலாக சில தம்பதிகள் இந்த காலகட்டத்தில் குழந்தை பேரை கூட எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்கள் இனிமையான பந்தத்தை நீங்கள் கொண்டிருக்கலாம். மிதுன ராசி அன்பர்களின் நிதி நிலையை பற்றி பார்க்கலாம். ஜூலை 2022 பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல செல்வ வளம் இருக்கலாம். நிதி வளமும் செழிப்பும் இருக்கும். மேலும் சிலர் 1க்கும் மேற்பட்ட ஆதாரங்களில் இருந்து பணம் சம்பாதிக்கலாம். தொழில் வியாபாரம் இரண்டுமே வெற்றி தரும் மற்றும் நீங்கள் உங்கள் தொழிலில் வளர்ச்சி மற்றும் போதுமான லாபம் பெறலாம். தவிர வேலை இல்லாதவர்களில் சிலருக்கு வேலை கிடைக்கலாம் அல்லது புதிய வேலையை ஆரம்பித்து ஜூலை மாதம் முதல் நன்றாக சம்பாதிக்கலாம். எனவே ஜூலை 2022 மிதுன ராசிக்காரர்களுக்கு பண பற்றாக்குறையும் வளங்களும் இருக்காது. உங்கள் நிதிநிலை மேம்பட சுக்கிர பகவானை பூஜை செய்து வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களின் வேலை மற்றும் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். இந்த மாதத்தின் முதல் பாதி உங்களுக்கு அலுவலகத்தில் அழுத்தம் நிறைந்ததாக இருக்கும். உங்கள் வேலை அழுத்தம் பதற்றம் அதிகமாக இருக்கும். உங்களுடன் வேலை பார்க்கும் சக ஊழியர்களிடம் இருந்து உங்களை பற்றி தவறான கருத்துக்கள் வெளிவரலாம். விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டை மீறி நடப்பதாக இருக்கும். ஆனால் ஜூலை 17, 2022 முதல் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக திரும்பும். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ப்ராஜெக்டில் நீங்கள் வேலை பார்க்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு இருக்கும் நன்மதிப்பை நீங்கள் மீண்டும் பெறுவீர்கள். உங்கள் மகாதசை சாதகமாக இருந்தால் உங்களுக்கு ஆச்சரியமூட்டும் விதத்தில் சம்பள உயர்வும் பங்குகளும் கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்களுக்கு கிடைக்கும் பங்குகள் இந்த
மாதத்தின் இறுதியில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் இருக்கும். நீங்கள் விசா இடமாற்றம் அல்லது ப்ராஜெக்ட் ஒப்பந்தம் பெறுதல் போன்றவற்றை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் அது July 29, 2022 வாக்கில் ஒப்புதல் பெற்றுவிடும். மிதுனராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்கள் கூட்டு தொழிலில் குறிப்பிடத்தக்க லாபத்தை பெறலாம். உணவு, ஹோட்டல் அல்லது பயணம் தொடர்பான தொழிலில் இருப்பவர்கள் July 2022 ஏராளமான லாபத்தையும் கணிசமான செல்வத்தையும் சம்பாதிக்கலாம். மேலும் சிலருக்கு அழகு சாதன துறையும் நன்றாக இருக்கக்கூடும். அதே சமயம் சுய தொழில் மற்றும் அரசியல் துறையில் இருப்பவர்கள் நல்ல பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பும் உள்ளது மற்றும் புகழ் கிடைக்கும். தங்கம், பரஸ்பர நதிகள் மற்றும் பங்கு சந்தையில் முதலீடுகள் கணிசமான லாபத்தை அளிக்கும். அதே நேரத்தில் பால் மற்றும் இனிப்பு தொடர்பான வணிகங்கள் திரிக்கக்கூடும். மேலும் ஊக நடவடிக்கைகளும் பணத்தை கொண்டு வரலாம். தங்கள் இறக்குமதி ஏற்றுமதி வியாபாரத்தில் கணிசமாக இருக்கக்கூடும். ஏனெனில் சிலர் இந்த துறையில் சில இழப்புகளை சந்திக்க நேரிடும். மிதுனராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். ஒரு சில மிதுனராசிக்காரர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையில் குறிப்பாக ஊடகம், கலை, எழுத்து, வெளியீடு, தகவல் தொடர்பு மற்றும் கணினி பொறியியல் தொடர்பான துறையில் அதிர்ஷ்டகரமான திருப்பு முனையை காணலாம். சிலர் நுண்கலைகள், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பிற படைப்பு முயற்சிகள் மூலம் புகழ் மற்றும் வெற்றியை பெறலாம். பயண வலைப்பதிவர்களும் பிரபலத்தையும் செல்வத்தையும் பெறலாம். அதே சமயம் திரைத்துறை, மார்க்கெட்டிங் பிசினஸ் மற்றும் விளம்பர துறையில் இருப்பவர்கள் July 2022 குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்களை பெறலாம். மேலும் அவர்கள் விளையாட்டு மற்றும் தடகளத்திலும் சிறப்பாக செயல்படலாம். மருத்துவம், மருந்து மற்றும் பொறியியல் துறையில் இருப்பவர்கள் ஜூலையில் விருதுகள், வெகுமதிகள், பதவி உயர்வுகள் மற்றும் முன்னேற்றம் காண கடினமாக உழைக்க வேண்டும். மிதுன ராசி அன்பர்களின் வழக்கு விவரங்களை பற்றி பார்க்கலாம். நிலுவையில் இருக்கும் வழக்கில் நீங்கள் நல்ல முன்னேற்றம் பெற வேண்டும் என்றால் மேலும் 12 வாரங்களுக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். சனி பகவான் மீண்டும் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி உங்களுக்கு நல்ல ஆதரவை தருவார். செவ்வாய் மற்றும் ராகு இணைந்து நல்ல நிலையில் சஞ்சரிக்கிறார்கள். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் விஷயங்கள் தேக்கம் அடைந்தாலும் July 17, 2022 பிறகு நீங்கள் நல்ல மாற்றத்தை மெதுவாக காண தொடங்குவீர்கள். July 29, 2022 பிறகு நீங்கள் சாதகமான தீர்ப்பை பெறுவீர்கள். நீங்கள் நீதிமன்ற வழக்கை தொடர வேண்டும் என்றால் அதற்கு July 28, 2022 வரை காத்திருக்க வேண்டும். ரியல் எஸ்டேட், சொத்துக்கள், வாடகைக்கு இருப்பவர்கள் அல்லது வீடு கட்டுமான நிபுணர் சார்ந்த உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் இந்த மாதம் நல்ல தீர்ப்பை பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். July 2022 மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாக ஆரோக்கியம், சுறுசுறுப்பு மற்றும் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். ஒரு சிலருக்கு சில சிறிய காயங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் அவர்கள் மிக விரைவாக குணமடைவார்கள். கொலஸ்ட்ரால், நீரிழிவு மற்றும் மஞ்சள் காமாலை பிரச்சனைகளினால் ஒரு சிலர் பாதிக்கப்படலாம். இரைப்பை பிரச்சனைகள் சிலருக்கு விரக்தியை ஏற்படுத்தும். ஆனாலும் ஒட்டுமொத்தமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இது மிகவும் உற்சாகமான மாதமாக தெரிகிறது. மேலும் உங்கள் உணவு பழக்கம் சீராக இருந்தால் வயிறு தொடர்பான நோய்கள் கட்டுக்குள் வரும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட அங்காரகன் பூஜை செய்யுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதத்தின் முதல் பாதையில் நீங்கள் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். July 17, 2022 வரை உங்கள் பயணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் தாமதத்தையும் சிக்கல்களையும் சந்திப்பீர்கள். வணிகம் சார்ந்த பயணம் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரலாம். July 17, 2022 பிறகு நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். பயணச்சீட்டு, தங்கும் விடுதி மற்றும் சுற்றுலா பேக்கேஜ்கள் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு நல்ல சலுகைகள் கிடைக்கும். உங்கள் விசா மற்றும் குடியேற்ற பலன்கள் July 17, 2022 வரை தேக்கம் அடையலாம். ஆனால் July 17, 2022 பிறகு நீங்கள் நல்ல மாற்றங்களை காண்பீர்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வெளிநாட்டிற்கு பயணம் செய்ய உங்களுக்கு இந்த மாதத்தின் இறுதி வாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமும் வெற்றியும் கை கொடுக்கும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் தங்கள் படிப்பில் வெற்றி பெறலாம். மேலும் வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் முயற்சி செய்பவர்களின் எண்ணங்கள் இந்த மாதம் நிறைவேறும். அதே சமயம் ஆராய்ச்சி கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தவிர சிலர் தங்கள் பள்ளி அல்லது கல்லூரியில் சிறப்பாக செயல்படத்தக்கதாக விருதுகளையும் உதவித்தொகைகளையும் பெறலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதத்தின் தொடக்கத்தில் நீங்கள் கலந்த பலன்களை பெறுவீர்கள். July 17, 2022 முதல் அடுத்த சில மாதங்களுக்கு நீங்கள் நல்ல அதிர்ஷ்டங்களை பெற தொடங்குவீர்கள். வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். அமாவாசை நாட்களில் முன்னோர்களை வழிபட முயற்சி செய்யுங்கள். ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருக்க முயற்சி செய்யுங்கள். பெருமாளை வணங்கி நிதிநிலையில் முன்னேற்றத்தை பெறுங்கள். கடவுள் வழிபாடு மற்றும் தியானம் செய்து நேர்மறை சக்திகள்
பலன்களை அதிகரித்துக் கொள்ளுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்ய முயற்சி செய்யுங்கள். ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த கல்வி உதவியை செய்யுங்கள். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.